ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரேண்டம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜின் ஆயில்ஸுடைய வெரைட்டிஸ் அண்ட் என்ஜின் ஆயில்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் எந்த வண்டிக்கு எந்த என்ஜின் ஆயில் போடலாம் அப்படின்ற எல்லாத்துடைய டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2023 ஆண்டு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். 2022 கூட நம்ம நல்ல விஷயங்களை தான் பார்த்தோம். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம யூடியூப் சேனலில் கூட. ஸோ இதை விட அட்வான்ஸாக இன்னும் சூப்பரான ஒரு வீடியோஸ்லாம் கண்டிப்பாக இந்த 2023 நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து லாங் ரைட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் இதை விட சூப்பரான லாங் ரைட்ஸ்லாம் 2023 நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கே இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் அஃபீஷியலாக, அதாவது ராகுல் ரேண்டம் சேனல் அஃபீஷியலாக 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. அண்ட் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மனமார்ந்த என் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேன்மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் 2022 எண்டுக்குள்ளேயே நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அது போலவே 2023 எண்டுக்குள்ளே இதை அப்படியே டபுள் மடங்காக நான் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் அப்படி. அண்ட் வாங்க இன்றைக்கான வீடியோவை நம்ம தொடங்கலாம். என்ஜின் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ என்ஜின் ஆயில் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, என்ஜினில் இருக்கிற அதிகப்படியான உராய்வையும் தேவையில்லா பக்க விளைவுகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் என்ஜின் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உதாரணத்துக்கு, கதவுகள், சைக்கிள் சைன்லலாம் வந்து அதிகமாக சவுண்டு வருதுன்னா நம்ம எண்ணெய் விடுவோம். ஸோ எண்ணெய் விட்டோம்னா வந்து அது ஸ்மூத்தாகிடும், அதுக்கப்புறமா சவுண்டுலாம் எதுவுமே வராது. இதே மாதிரி தான் என்ஜின்லேயும் வந்து நிறைய மூவிங் பார்ட்ஸ்லாம் இருக்கும். என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டு ரெண்டு பார்ட்லாம் இருக்காது, நிறைய பார்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பிஸ்டனு, கனெக்டிங் ராடு அண்ட் கியர்ஸு, கிளச் பிளேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே மூவிங் பார்ட்ஸ் தான். ஸோ இந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்க சொல்ல, அதிகமான வெப்பம் போக சொல்ல, ரெண்டு பாட்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ சீஸ் ஆகிறதுனா இதுதான், வேறு ஒன்றா கிடையாது. இதனால தான் என்ஜின் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ஜின் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ஜினில் ஃபேக்ட்ரியிலேருந்து தயார் பண்ணி வர என்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி தான் தருவாங்க அப்படின்றது வந்து 100% நம்மளால் சொல்ல முடியாது. 99.9% க்ளீனாக தான் இருக்கும். பட் சில பிசுறுலாம் ஒன்று ஒன்று இருக்கும், சில டஸ்ட்டு பிசுறுலாம் இருக்கும், என்ஜினில் கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காலப்போக்கில் அந்த மூவிங் பார்ட்ஸாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து எங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகி அந்த இடத்த வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் வந்து அதை வழிவகுக்கும். எப்படி சொல்கிறதுனா, பிஸ்டனோடைய போர் இருக்கு இல்லையா, போர் வாலில் போயிட்டு ஒரு என்ஜின் பிசுறு அந்த இடத்துல போய் ஒரு சின்ன ஒரு பிசுறு டஸ்ட்டு வந்து அங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னா அது போக போக அது வந்து ஒரு உராய்ஞ்சி உராய்ஞ்சி வந்து சவுண்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் காலப்போக்கில் அந்த போரே வந்து மாற்றுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் வரும். ஸோ அதனால் வந்து இந்த பிசுறெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த என்ஜின் ஆயிலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பிசுறெல்லாம் ஈஸியாக இது கேப்சர் பண்ணி வச்சுக்குமா, தக்க வச்சுக்கும், எங்கேயுமே வெளியே அனுப்பாமல் அது பார்த்துக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ஜின் ஆயில்ஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்ஜின் ஆயிலில் என்னென்ன கிரேட் இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தே வந்துடலாம். ஸோ உதாரணத்துக்கு எங்கெல்லாம் இப்போது வந்து ஒரு என்ஜின் ஆயில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டலுடைய 20W50 ஒரு ஃபுல்லி சிந்தட்டிக் என்ஜின் ஆயில். ஸோ இந்த 20W50 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எதை குறிக்குது அப்படின்றது கேட்டிங்கன்னா, இதோடைய விஸ்காசிட்டியோடைய அளவை தான் குறிக்குது. ஸோ விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வளவழப்பு தன்மை தான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு தண்ணியையும் தேனையும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் வளவழப்பு தன்மை குறைவான ஒரு விஷயம், தேன் வந்து வளவழப்பு தன்மை அதிகமான ஒரு விஷயம். தண்ணியில் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது கீழே ஃபாஸ்ட்டாக போயிடும், இதுவே தேனில் ஒரு கல்லை போட்டால் அது கீழே போகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இதனால தான் வந்து தண்ணியை வந்து கம்மியான விஸ்காசிட்டி கொண்ட பொருளாகவும், தேனை வந்து அதிகமான விஸ்காசிட்டி கொண்ட பொருளாகவும் நம்ம கருதுகிறோம். அண்ட் என்ஜின் ஆயிலும் அதே மாதிரி தான், எல்லா என்ஜின் ஆயிலும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு என்ஜின் ஆயிலும் ஒரு ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு என்ஜின் ஆயில் டைப்பை வந்து பிரிச்சுட்டாங்க, அது வந்து SAE அப்படின்ற ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க.
அண்ட் இந்த அளவுகளுக்கான மீனிங்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு நம்பர் இருந்தால் பரவாயில்ல, ஸோ இந்த என்ஜினியர் வந்து இந்த விஸ்காசிட்டியில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். 20W50 அப்படின்னு போட்டிருக்கு, ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால இது என்ன விஸ்காசிட்டி கொண்ட என்ஜின் ஆயில் அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அதை வந்து ஒரு டீட்டெயிலாக இப்போ ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லிடலாம். இது வந்து இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள், எஸ்சிஐயுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இது. இதில் யூஸ் பண்ணுற என்ஜின் ஆயில்ஸ்லாம் வந்து என்ன டிகிரி செல்சியஸ்லேருந்து என்ன டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் இங்கே போட்டிருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். அண்டு என்ஜின் ஆயிலுடைய கிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் 0W30 அண்ட் 5W30, 10W30, 10W40, 20W40, 20W50 இந்த மாதிரி வந்து நிறைய வகையில் வந்து என்ஜின் ஆயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த W அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டரை குறிக்குது. ஸோ W விண்டர். ஸோ கூலிங்கான டைமில் வந்து என்ன அளவுக்கு வந்து இதோட என்ஜின் ஆயில் தன்மை இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் குறிக்குது. அண்ட் இந்த W அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து 50 அப்படின்னு போட்டிருக்கலாம். ஸோ இந்த நம்பர் எதுக்கு குறிக்குது அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ அதிகமான வெப்பநிலையில் இது என்ன மாதிரியான ஒரு என்ஜின் ஆயிலாக செயல்படும் அப்படின்றது தான் இந்த நம்பர் குறிக்குது. ஸோ 20W50 என்ன மீனிங்னா, ரொம்ப குளிரான ஒரு சுச்சுவேஷனில், அதாவது நீங்கள் ஏர்லி மார்னிங் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரொம்ப என்ஜின் ஆயில் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஸோ அப்போது இந்த என்ஜின் ஆயில் வந்து 20W அப்படின்ற என்ஜின் ஆயிலாக இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ 20 அப்படின்ற என்ஜின் ஆயிலாக இது வந்து ஒர்க் ஆகும். பட் இதுவே வந்து நீங்கள் ரொம்ப லாங்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ரொம்ப உச்சி வெயில் சம், ஸோ அப்போது வந்து இது வந்து 50 அப்படின்ற ஸ்டாண்டர்டு என்ஜின் ஆயிலாக இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி வேரி ஆகுது அப்படின்றத கேட்டிங்கன்னா, என்ஜின் ஆயிலில் நிறைய மினரல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பெட்ரோலியம் மினரல்ஸ்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. வந்து ஒரு விஷயம் வந்து கூலிங்காக இருக்க சொல்ல கெட்டியாகவும் அதிகமான சூடு வந்துச்சுன்னா அது வந்து தண்ணியாகவும் மாறும். ஸோ உதாரணத்துக்கு நெய்யை நீங்கள் எடுத்துக்கலாம், நெய்யை வந்து கடாயில் போட சொல்ல ஃபஸ்ட்டு கட்டியாக தான் இருக்கும், சூடு அதிகமாக அதிகமாக தண்ணி ஆகிடும். அதோ அதே மாதிரி தான் என்ஜின் ஆயிலும், ஃபஸ்ட்டு என்ஜின் ஆயில் உள்ளே இருக்க சொல்ல கூலிங்கான டைமில் கெட்டியாகவும் அது ரொம்ப சூடாயிடுச்சுன்னா தண்ணியாகவும் ஆகிடும். பட் இந்த தண்ணியை ஆக விடாமல் தடுக்கிறது தான் வந்து இந்த மினரல்ஸ்லாம் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மினரல்ஸ்லாம் வந்து சூடாக சொல்ல இது வந்து ரியாக்ட் ஆகி அதை வந்து மறுபடியும் ஒரு நார்மல் ஆயிலாகவே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து அதிகமான வெப்பநிலையிலையும் இது வந்து ஆயிலாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த வெப்பநிலைக்கு மேலே அதிகமான வெப்பநிலை கொடுத்தோம்னா இதுவும் வந்து சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான என்ஜின் ஆயில்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிளியூ முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், இந்த நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். உதாரணத்துக்கு 5W30 என்ஜின் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வின்டர் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு என்ஜின் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். 5W அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர். ஸோ நீங்கள் ரொம்பவே கூலிங்கான பனி பிரதேசத்தில் போய் நீங்கள் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் கூட செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். இதே என்ஜின் ஆயில் ஒரு சம்மர் சீசனில் உச்சி வெயில் வேறு லெவலில் வெயில் நீங்கள் போக சொல்ல அந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரம் போனாலே என்ஜின் ஓவர் ஹீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஓவர் ஹீட்டட் வார்னிங்லாம் வந்து பாப்பப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த என்ஜின் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த என்ஜின் ஆயில் வந்து 20W50 இதெல்லாம் வந்து ஸ்பெஷலி ஃபார் அதிகமான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய என்ஜின்ஸ்லாம் வந்து இந்த என்ஜின் ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரோடு வீட்டு வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டு வின்லாம் வந்து அதிகமான சிசி இந்த ஹார்லி டேவிட்ஸ் அந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற என்ஜின் ஆயில். ஸோ இதை வந்து எதுக்கு நீ வாங்கியிருக்கிற, நீ தான் அப்பாச்சி 164V தானே வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இது வந்து நான் ஆல்ரெடி இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றிட்டேன், ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன், லாஸ்ட் சர்வீஸ் பண்ண சொல்ல மாற்றினேன். பட் இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, மார்ச்சுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே சம்மர் தான், ஏப்ரல் மே ஜூன் எல்லாமே வந்து சம்மர் டைமு. அந்த டைமில் வந்து நிறைய ரைட்ஸ்லாம் போகும்போது 10W30 வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ நான் இதை வாங்கி வச்சுட்டேன். ஸோ வெயில் காலம் வரத்துக்கும் இந்த இன்ஜின் ஆயில் போகிறதுக்கும் எனக்கு வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து 20W50 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 20W50லாம் வந்து செல்சியஸை குறைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இது வந்து ஜஸ்ட்டு அந்த எஸ்ஐஇ நம்பர்ஸ் தான். பட் இதில் செல்சியஸ் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக மாறும். 20 அப்படின்றது வந்து 0° செல்சியஸ்லேருந்து 10° செல்சியஸ் அந்த மாதிரியான வெப்பத்தில் தான் இது ஸ்டார்ட் ஆகும். இந்த 20W அப்படின்றது ரொம்ப ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஒரு என்ஜின் ஆயில். ஸோ இந்த என்ஜின் ஆயிலை நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஒரு கிளைமேட்டை வந்து ரொம்ப கூலிங்கான இருக்கிற இடத்துக்கு போகும்போது இந்த என்ஜின் ஆயிலை போட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜின் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ என்ஜின் மூவ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதுனால இந்த என்ஜின் ஆயில்ஸில் வந்து நாட் ரெக்கமெண்டட் ஃபார் வின்டர் சீசன்.
ஒன்லி ரெக்கமெண்டட் ஃபார் சம்மர் டைம்ஸ் மட்டும்தான். பட் இதுவே வந்து 5W30 இல்லை 10W30லாம் வந்து இந்த அந்த வின்டர் சீசனில் வந்து ரொம்பவே சூட் ஆகும். அண்ட் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ப்ரோ என்னுடைய வண்டிக்கு நான் என்ன இன்ஜின் ஆயில் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ உங்கள் வண்டிக்கு என்ன இன்ஜின் ஆயில் போடலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் மேனுவல் புக், அதாவது ஓனர்ஸ் மேனுவல் புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து இன்ஜின் ஆயில் என்ன ரெக்கமெண்டட் அப்படின்றத அதிலே போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டட் ஆயில் வந்து 10W30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பைக்குடைய ஓனர்ஸ் மேனுவலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்ப்ளெண்டர், டியோ அந்த மாதிரி பைக்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10W30 தான் இருக்கும். பட்டு இதை விட்டு நான் வந்து வேறு என்ஜின் ஆயில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே டபுள்யூக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து கம்மியாக இருக்கிற என்ஜின் ஆயில்ஸாக பாருங்கள். அண்ட் டபுள்யூக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வந்து ஹையராக இருக்கிற மாதிரியான என்ஜின் ஆயில்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 10W30 தான் உங்கள் பைக்குடைய ஸ்டாண்டர்டான ஒரு என்ஜின் ஆயில் அப்படின்னா, 10W30 வாங்கிறதுக்கு பதிலாக 5W30 வாங்கலாம். அப்படி இல்லைனா 10W40 கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாம், எந்த விதமான இஷ்யூஸும் உங்கள் பைக்கு வந்து தராது. பட் இதுவே வந்து டியோக்கு இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அப்பாச்சியுடைய 164V ரெக்கமெண்டட் என்ஜின் ஆயில் வந்து 10W30 தான். ஸோ அதனால் வந்து 10W30 தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இயர் ஆக போதிய வண்டி வாங்கி என்ஜின் ஆயிலை மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த என்ஜின் ஆயிலுக்கு நான் மாற போகிறேன். அண்டு இந்த ஒரு வாட்டி தான் நான் மாற்ற போகிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் மறுபடியும் 10W30 தான் மாறிடுவேன். ஸோ அடுத்த டைம் மாற்ற சொல்ல கண்டிப்பாக ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும், கூலிங்கான கிளைமேட்டு, அதனால் வந்து இன்ஜின் வந்து ஈஸியாக கூல் டவுன் ஆகிடும், அதிகமாக ஸ்டார்ட் ஆகாத ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து கம்மியான வேல்யூ இருக்கிற என்ஜின் ஆயிலை நான் போயிடுவேன். அண்டு என்ஜின் ஆயில்ஸில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹையர் சிசி பைக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். 100% சிந்தட்டிக் அப்படின்னு போட்டிருக்கு. மோட்டலில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வேல்யூ மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, ஒரு 8 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபுல்லி சிந்தட்டிக் தான். ஸோ பச்சை கலரில் இருந்ததுன்னா இல்லை ப்ளூ கலரில் இருந்ததுன்னா வந்து இது வந்து சிந்தட்டிக் வந்து லெவல்ஸ் கம்மியாக இருக்கிறது. ஸோ இதில் அண்ட் இதில் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் அண்ட் டெக்னோ சிந்தீஸ் அப்படின்னு மோட்டலில் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நார்மல் மினரல் ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ ஆயிலுடைய பேஸ் கண்டென்ட்ஸ் வந்து அதே தான், எக்ஸ்ட்ராவாக ஒரு சில மினரல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மினரல்ஸ் தான் வந்து இந்த சிந்தட்டிக்கில் வந்து மாறுது. ஹை குவாலிட்டி மினரல்ஸ் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ்லாம் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக்காகவும், கொஞ்சம் மீடியமான குவாலிட்டி மினரல்ஸில் இருக்கிற ஆயில்ஸாக வந்து லோ குவாலிட்டியாகவும், அதாவது செமி சிந்தட்டிக் அண்ட் நார்மல் மினரல் ஆயில்ஸாகவும் இது வந்து யூஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து மினரல் அப்படின்னு போட்டு ப்ளூ கலரில் வெறும் 3 கோடு தான் இருக்குது. பட் இந்த ஆயிலில் பார்த்து 100% சிந்தட்டிக் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ மினரல் அப்படின்றது வந்து நார்மலான ஒரு ஆயில் தான், இதில் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. பட் இதில் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் மினரல்ஸ்லாம் வந்து நல்ல ஹை குவாலிட்டி மினரல்ஸ். ஸோ இதுக்கும் இது வந்து ஆக்சுவலி என்ஜின் ஆயிலே கிடையாது, பட் என்ஜின் ஆயிலில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மோட்டலில் வாங்கினீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பட் மோட்டல் தவிர நீங்கள் கேஸ்ட்ரால் இந்த மாதிரியான ஆயிலெலாம் நீங்கள் வாங்கும்போது வெறும் பேர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, செமி சிந்தட்டிக், ஃபுல்லி சிந்தட்டிக் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதனால் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்ஸ்லாம் வந்து நமக்கு அதிகமான கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரன் ஆகும். ஸோ நிறைய கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டினாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து ஸோ அதோடய வளர்ப்பு தன்மை வந்து குறையாது, தன்மை வந்து அப்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக ஹையர் சிசி பைக்ஸ்லாம் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் நம்ம கண்டிப்பாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். நார்மல் மினரல் ஆயிலெலாம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் நீங்கள் சின்ன அதாவது நார்மல் பைக்ஸ், கம்ப்யூட்டர் பைக்ஸ் தான் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்ப்ளெண்டரு, ஷைன் இந்த மாதிரி பைக்ஸ் தான் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக மினரல்ஸ் ஆயிலே யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸு, நல்ல சுப்பீரியராக ஒரு என்ஜின் ஆயில் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் செமி சிந்தட்டிக் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் அந்த வண்டியில் ஃபுல்லி சிந்தட்டிக்கும் போடலாம், பட் போட்டாலும் அந்தளவு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியாது. பட் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஆயில் போடுறது. உதாரணத்துக்கு வந்து இந்த ஆயிலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பின்னாடி ரேட்டை பார்த்தீங்களாலே தெரியும், இது வந்து ஒரு 1.25 லிட்டர்ஸ் கொண்ட ஒரு ஆயிலு. இதோடைய ரேட் வந்து 1165 ருபீஸ், 1200 ருபீஸ் ஆகுது இந்த ஆயில். ஸோ கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து என்ன கம்பெனின்னு தெரியல, ஏதோ ரேம்போ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கம்பெனிலாம் நான் வந்து பெருசாக பார்த்தது கூட இல்லை, இருந்தது டப்பா மட்டும் இருந்ததுனால எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 20W40 இன்ஜின் ஆயில் தான். ஸோ இது வந்து 1 லிட்டர் இன்ஜின் ஆயில் வந்து 319 ரூபா போட்டிருக்கு, 320 ருபீஸ் தான் இருக்குது. பட் இது வந்து 1200 ருபீஸ், கிட்டத்தட்ட 4 மடங்கு ரேட்டு கம்மியாக இருக்குது இது.
ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவு குவாலிட்டியாக இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் தான், 2000 கிலோமீட்டர் தான் வரும் இது. அதுக்குள்ளே இது வந்து போயிடும். அதுவும் இல்லாமல் குவாலிட்டியாக ஒர்த்த இருக்காது இதெல்லாம். இதுக்குள்ளே இது யூஸ் பண்ணுற மினரல்ஸ்லாம் ஒன்று தான், பட் வந்து குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி என்ஜின் ஆயில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் நீங்கள் தவிர்க்கலாம். சின்ன சின்ன பைக்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளெண்டர் எக்ஸல் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி என்ஜின் ஆயில்ஸ்லாம் போடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற அதே என்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அந்த பைக்ஸ்க்கும் இந்த என்ஜின் ஆயில் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் ஒர்க் ஆனாலும் இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். அண்ட் அடுத்தபடியாக இதையே நம்ம ஆப்போசிட்டாக போட்டால் ஒர்க் ஆகுமா, ஹையர் சிசி பைக்ஸ்லாம் இந்த மாதிரி ஆயில்ஸ் போட்டால் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆயில்ஸ் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே ஆகும். பட் வந்து சீக்கிரமாக வந்து என்ஜினுடைய பார்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இந்த மாதிரியான சிந்தட்டிக் ஆயிலெலாம் யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் ஒரு 5000 or 6000 kilometers வரைக்கும் கூட நீங்கள் ஓட்டலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு 5000 kilometers ஓட்டினாலே இதை நீங்கள் மாற்றிடலாம். ஸோ அப்படி மாற்றினா உங்களோட என்ஜின் லைஃப் வந்து லாங் லைஃப் வரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவே நார்மல் செமி சிந்தட்டிக் ஆயிலெலாம் யூஸ் பண்ண சொல்ல 4000 kilometers 3000 kilometersில் நீங்கள் மாற்றுறது பெஸ்ட்டு. பட் நார்மல் மினரல் ஆயிலெலாம் யூஸ் பண்ண சொல்ல 2000 kilometersக்கு ஒன்ஸ் இங்கே மாதிரியே தான் இருக்கணும். ஸோ அது வந்து மேண்டேட்டரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 80W90 அப்படின்றது இது வந்து என்ஜின் ஆயில் கிடையாது, இது கியர் ஆயில். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ அதிகமான ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஆயில் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஸ்கூட்டருக்காக தான் நான் வாங்குகிறேன். வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயிலில் வந்து என்னுடைய பைக் செயினுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ கியர் ஆயில் வந்து செயினுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் செயின் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கியர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடய காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 rupees for 120 ml. நீங்கள் கடையில் வாங்குகிற கியர் ஆயிலை விட இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் இது வந்து பிராண்டட், கடையில் நீங்கள் வாங்குறதுலாம் பிராண்டடாக இருக்காது, நார்மலாக ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க. இது வந்து பிராண்டட் ஆயில். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் பைக்கில் வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. சைனிக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே ஒரு நல்ல ஆயில் அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், ஆயிலை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். குறிப்பாக என்ஜின் ஆயில்ஸில் என்னென்ன வகை இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், உங்கள் பைக்குக்கு இது செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உங்கள் பைக்கில் ரெக்கமெண்டட் ஆயில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே யூஸ் பண்ணுங்கள் வேறு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ பைக் வாங்கிட்டு என்ஜின் ஆயிலை பற்றி தெரியாமல், மெயின்டெனன்ஸ் பற்றி என்ன அப்படின்னு தெரியாமல் சுற்றுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், கிளப் ஹவுஸ் எல்லாத்துடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.